இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொல்ற பாத்தீங்களா, இது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் இல்ல, வந்த நோயை குணப்படுத்துற திட்டம். எப்படி நம்புறது? இந்த உள்ளங்கையில தோல் இருக்குல்ல, இந்த தோல் பிறக்கும் போது இருந்த தோலா புது தோலா? அடிக்கடி உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறுது, பாத்துக்கீங்களா? உள்ளங்கால தோல் உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறுதா? நகம் பழசா புதுசா? முடி பழசா புதுசா? இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இதே மாதிரி கண்ணு காது மூக்கு கிட்னி கலையும் உடம்பு இருக்கிற எல்லா ஊரும் புதுசுங்க. இன்டெஸ்டைன் குடல், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்த்துடைய குடலும் 36 மணி நேரத்துல மொத்த குடலும் செத்து போய் புதுசா மாறிடுங்க. இன்டெஸ்டைனோட லைஃப் 36 ஹவர்ஸ் அவ்வளவா. ஆர்பிசி ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 டேஸ்ல புதுசா மாறிடும். WBC 13 நாள். லிவர் இருக்கீங்களா? 1 இயர். இப்படி முடிந்து நக வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு லைஃப் இருக்குங்க. சைக்கிளிங் டேட்டு, அந்த டேட் வந்தா அதுக்கு செல்கள் சேர்த்து புதுசா மாறிடும். ஆக மொத்தம் 1 இயர். ஏவரேஜா 1 இயர்ல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஊரும் புதுசா மாறுது. நம்ம இருக்கும் இல்லையா, போன வருஷம் இருந்த உடம்பே கிடையாதுங்க. உங்க லிவர் போன வருஷம் இருந்த லிவரே கிடையாது. உடனே கேட்பீங்க, லிவர் ஒரு வருஷம் புதுசா மாறிடுச்சா? நான் இது வரைக்கும் லெட்டின்ல பார்க்கவே இல்லை, எப்ப தூக்கி வச்சு அப்படின்னு ஒரு கார ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஒரு பொருள் எடுத்து டொயின் வச்சு டொயின்ல மாத்தாரு. ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செய்யறாங்க. ஒரே நாள்ல 10,000 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசா மாத்தினா வேலை கெட்டு போகுமா? டெய்லி 10-10 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா மாத்தினா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த ஆள் புதுசா மாறிடுவாங்களா? அந்த மாதிரி இப்போ என்னுடைய லிவர் இருக்கிற செல்கள் பழச்சும் செல் செத்து புதுசா மாறிட்டு இருக்கு. கண்ணு காது மூக்கு கிட்னி கலையும் மாறிட்டு இருக்கா? மாறி 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 என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த செல்லு புதுசா மாறிடுது. ஏவரேஜா 1 இயர். ஒரு நிமிஷத்துல நமது உடம்புல 300 கோடி செல்கள் செத்து புதுசா மாறுதுங்க. 1-2 எல்லாம் கிடையாது. கையில தெரிச்சு பாருங்க, ஒரு அழுக்கு வருதா? அது அழுக்கு இல்ல, செத்து போன செல்கள் வேர்வழிய வெளியே வருது. ஏசி ரூம்ல இருந்தாலும் அழுக்கு வருங்க, தெரிச்சு பாருங்க. மனம் மஞ்சளா போகுதுல்ல, ஏன்? செத்து போன செல்களின் நிறம் மஞ்சள். ஹாஸ்பிட்டல்ல யாராவது சீரியஸா இருக்கும் போது கூட உட்காந்துருந்தீங்கன்னா தெரியும், திடீர்னு கருப்பா மலம் போகும். அப்ப சொல்லுவாங்க உயிருக்கு ஆபத்து. யாராவது உயிர் போனோம்னா அதுக்கு மலம் போற மலம் கருப்பா. கருப்பா என்ன அர்த்தம்? செல்கள் செத்து போற வரை ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செத்து போறது இல்ல, செத்து புதுப்பிக்கிறது, ரெனியூ ஆகுது. இப்படி முடிந்தது நக வரைக்கும் நமது உடம்புல எல்லா செல்லும் புதுசு புதுசு உருவாகிட்டு இருக்குங்க. எதுக்கு இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல் புதுசா உருவாகுது இல்ல. இது சும்மா அப்ராக்சிமேட் கணக்கு தான், எனக்கு தெரியாது, சும்மா ரப்பா சொல்றேன். இந்த அஞ்சு விஷயத்த யாரு ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ அடுத்த செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துல 300 கோடி செல் புதுசா உருவாகுது இல்ல, அந்த செலுக்கு நோய் இருக்காரு. அப்போ கண்ணு காது மூக்கு கிட்னி கலைய எல்லா ஊரும் புதுசா மாறிட்டு இல்ல. அப்ப கண்ணில் இருக்க செல்கள் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது நோய் இல்லாம போச்சுன்னா கொஞ்ச நாள்ல கண்ணை சரியா போயிருமா? கண்ணை கட்டிடலாமா? கிட்னி செல்கள் புதுசா மாறும் பொழுது நோய் இல்லாத செல்லா மாறிச்சுன்னா கிட்னி புதுசா மாறிடுமா? நல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? கடை புதுசா மாறினா சுகர் குணமாகுமா? இருதயம் புதுசா மாறினா பிபி குணமாகுமா? மூட்டு புதுசா மாறினா தேய்மானம் குணமாகுமா? நான் சொல்ற ரகசியம் என்னன்னா, உறுப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கிற ரகசியங்க. நோய் குணப்படுத்த பத்தி நான் பேசல, உறுப்பை புதுசா பார்த்து சொல்றேன் நான். சரிங்க, இந்த அஞ்சை மாத்தி மாத்தி வச்சா, ஒழுங்குபடுத்தி வச்சா எல்லா உறுப்பு புதுசா மாறும்னு சொல்றீங்களே, இப்படி புதுசாவே மாறிட்டு இருந்தா அப்ப சாவே வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். ஆடு மாடு கோழி முயல் ஆமை பாம்பு வயசு வேற வேற இருக்கா? ஆமை 390 வயசு கூட வாழ்தா? நாய் 7 வருஷம் 8 வருஷம் செத்து போயிருந்தா? அப்போ கடவுள் ஒவ்வொரு உயிருக்கு ஒரு வயசு வச்சிருந்தாரா? ஈசன் ஒரு நாள் எப்படி வயசு வச்சிருந்தாரா? அப்ப மனிதன் வயசு இருக்குமா? மனிதனுக்கு சுமார் 120 வயசுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டா ஒரு 120 இயர்ஸ் வரைக்கும் இந்த உடம்புக்கு செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குங்களாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த அஞ்சு ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டா 120 வயசு வரைக்கும் உறுப்புகள் புதுசா மாறுமா?
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் ஒழுங்கு கொடுத்தனாலும் கடவுளுக்கு ஒரு வயசு கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சாக ஆரம்பிச்சிருமா, அப்புறம் உயிர் போகுமா? அப்போ 120 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வயசாச்சுன்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா 80 வயசு 60 வயசுல உட்காந்துக்கிட்டு எனக்கு வயசாகி வச்சு சொல்லப்படாது. யூத் 120க்கு 80 இருக்கு 60 இருக்கு, பாயிண்ட் தான் வந்திருக்கு. யூத்னு சொல்லிட்டு போங்க. என்ன போல் வாழ்க்கைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க என் வயசு தான் இருக்கும், மாடு மாதிரி ஓடுறாரு, நைட்டு ஃபுல்லும் பகலா சம்பாதிக்கிறாரு, கோடி கோடி சொத்து சேர்த்துட்டாரு. நான் கேட்கறேன், ஏண்டா இவ்வளவு கோடி சொத்து சேர்த்துட்டியடா, எதுக்கு இன்னும் வளையல ரெஸ்டா சொல்றா? ஏ இப்பதான வயசு இருக்குது, இப்பதான உடம்பு இருக்கு, ரத்தம் இருக்குது, இப்ப சம்பாதிச்சதான் உண்டு, இப்ப எனக்கு 35 வயசு ஆகுது, எப்படி 50-60 வயசு ஆகும் போது நான் படுத்து படுக்கையா போயிடுவேன், அப்புறம் நான் காப்பாத்துறதுக்கு பணம் வேணும்ல, அப்ப என்ன இருக்கும், கண்டிப்பா அவன் 50 வயசுல படுத்து படுக்காதான் போவோம். இப்ப முடிவுட்டார். அப்போ என்ன போல் வாழ்க்கை, ஒருத்தர் வயசாகுதுன்னா காரணத்துக்கு வெள்ளம் பாட்டி அப்படின்னு ஒரு குழந்தை, நான் பாட்டியை நினைச்சுட்டு பாட்டி ஆகிறீங்க, என்ன சொல்லி சொல்லி என்ன நினைப்பாலே மாறிடுங்க. இந்த மேனோபாஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மென்சஸ் ஸ்டாப் ஆகும் பாத்தீங்களா 40-50 வயசுல, அது உடம்பு கிடையாதுங்க மனசுதான் காரணம். சில பாட்டிகளுக்கு எல்லாம் 60 வயசுல குழந்தை கொடுத்துட்டாங்க, டிவியில பாக்குறோம்ல, 60 வயசுல அவங்களுக்கு மட்டும் மேனோபாஸ் ஏன் நிக்கல, எப்ப குழந்தை கொடுத்துக்கிட்டு அது வளர்ந்து வந்து பேரம்பத்தி எடுத்துட்டு இந்த உங்க கர்ப்பப்பை பத்தி நீங்க மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறது பத்தி நினைக்கவே இல்லையில, ஒரு 5 வருஷம் தொடர்ந்து உங்களை ஒரு தாய் கர்ப்பப்பை இருக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணமே இல்லாம இருந்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, இவங்க என்ன நம்மளை யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி தேவையில் நினைச்சு அதுவே ஸ்டாப் ஆகுங்க. அது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அப்போ என்னந்தாங்க உடம்புல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு, அதனால இனிமேல் ஒவ்வொரு உறுப்பத்தையும் பேசிட்டு இருக்க மாட்டேங்க, பேச பேச டைம் ஆகும், உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? நமது உடம்பில் எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பில் எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அதை குணப்படுத்த உடம்புக்கே தெரியும். அதுக்கு சிக்கலம் தெரியுமா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா அதிகமானா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா. நானும் இன்னைக்கு மட்டுமே 1, 2, 3 சொன்னா எவ்வளவு சொல்லிருப்பேன், ஒரு 50 ரூபாய் சொல்லிருப்பேனா, இந்த 5 நாள்ல பார்த்தா மொத்தம் 500 ரூபாய் சொல்லிருப்பேன். ஆனா ஒவ்வொரு 5 நாள் கிளாஸ் முடிச்ச உடனே யாராவது ஒரு எந்திரிச்சு இந்த 5 காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நல்லா பேசுறீங்க சார், நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க, யாரோ ஒத்து சொல்லுங்க, என்னோ சொன்னீங்க ஒரு 5 சொன்னீங்க, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், என்ன பாத்துக்கலாம் சொல்லுங்க. அதனால இனிமேல் யாரையும் வர்றதில்லை. இன்னைக்கு 6 மணிக்கு டீ கொடுப்பாங்க, டீ கையில வாங்கும் பொழுது 5 காரணம் சொன்னா மட்டும்தான் டீ, இல்ல கிடையாது, நைட் டாப் சாப்பாடு கிடையாது, சொன்னா கிடைக்கும் இல்லைன்னா இல்ல. இப்ப பாருங்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா உடனே எழுதுறாங்க, டீ கிடைக்காம போயிடுவாங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, சந்தர்ப்பம் சொல்லுங்க, மனதில் போட்டு கேட்க மட்டும் கேளுங்க, இது வரைக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கல, மனசு கெட்டு போனா அறிவு கெட்டு போனா, பாருங்க எப்படி எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி சொல்ல வேண்டியது. இந்த 5ஐயும் நாம சரி பண்ணா நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே குணமாகுது. இவ்வளவுதான் சயின்ஸ்.